ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வரப்போகிறோம் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரஜினியெல்லாம் யாரும் இது வரைக்குமே நம்பலை. ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்தையும் இப்போ ரிலீஸ் தான் பண்ணுவார் ரஜினி. ஆனால் அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் கமல் சொன்ன மாதிரியே அரசியல் கட்சியை தொடங்கிட்டார். நேற்று அவர் அரசியல் கட்சியினுடைய ஃப்ளாகையும் அவருடைய சின்னத்தையும் அழகாக வெளியிட்டார்னே சொல்லலாம். அவருடைய கட்சிக்கு பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம்னு வச்சுருக்காரு. ஒரு ஆறு கைகள் இணைந்த மாதிரி ஒரு ஃப்ளாகு, ஒரு வெள்ளை கலரில் மூணு சிவந்த கரங்கள், மூன்று வெள்ளைக்கரங்கள் இணைந்த மாதிரி இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்டார், பிளாக் கலரில் ஒரு வட்டம் மாதிரி வருது. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார், ஒயிட் கலரில் ஸ்டார் வருது. இதான் அவருடைய ஃப்ளாகு போலுக்கு. மக்களுக்கு வந்து ஒரு நன்மையை செய்கிறது தான் கமலோடைய நோக்கம்ன்றாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கமல் வந்து பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்கார், ஆனால் எதுக்குற மாதிரி நடிக்கிறாங்கன்றாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க கமல் ரொம்ப நல்லவர், மக்களுக்கு நல்லது செய்ய தான் வரான்றாங்க. ஆனால் யார் எப்படிப்பட்டவங்கிறத காலம் கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் பிரதிபலிக்கும்னே சொல்லலாம். ஆனால் கமல் வந்து ஒரு சிறந்த நடிகன், ஆனால் அவர் வந்து ஒரு சிறந்த மனிதாபிமானியா அப்படிங்கிறத கூடிய விரைவில் இந்த அரசியல் காட்டும்னே சொல்லலாம். அவருடைய கொள்கைகளை வந்து நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்காரு. பார்த்திங்கன்னா மதுரை, தூத்துக்குடி, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கு சுற்றுலா போக போகிறாராம். ரசிகர்களை ஒருங்கிணைக்க போகிறாரு. மக்கள் நலப்பணி திட்டம் செய்ய போகிறாரு. மக்களும் வந்து அவருக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசுகிறாரு. ஆனால் அவருடைய செயல் வந்து நல்ல விதமாக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தது உண்மையிலே எல்லோருக்கும் நல்ல விஷயம்னு தோன்ற அளவுக்கு அவர் நடப்பாருங்கிறத காலம் கண்டிப்பாக வெளிச்சம் போட்டு காட்டும். நன்றி, வணக்கம்.